Hi students, I am Prashant. So, we are going to talk about exercise 1.4 la third problem na solve panna porom. Okay, so third problem enna kuduthirukanga appadina, we have to represent the function. Okay, or function direct away set of order pairs la kuduthiranga. Okay, nama inda order pair la nama enna pannona, or arrow diagram varainom, or table varainom, or or graph varainom. Okay, sari ipo inda order pair la nama enna panna porom, first arrow diagram varaiporam. So arrow diagram eppadi varaiyadhu appadina, so inga function vandu rendu set ku da nama kuduthirukanga. Set A la irundhu B ku appdinu vechupom. So A la irukkaradha vandu first element, I mean x axis. Okay, B la irukkara elements ellame vandha enadhu y axis nu eduthupom. So A la irukkara elements ellame nama eluduvom. Okay, so first vandha enadhu 1 2 3 4 and 5. Okay, so first x axis la irukkara elements ellathi nama enna pannitom, set A la eluthitom. Okay, so A la eluthitom. அடுத்து நம்ம வந்து செட் பி ல இருக்கிற எலிமெண்ட்ஸையும் எழுத போறோம். ஓகேங்களா, செட் பி ல இருக்கிற எலிமெண்ட்ஸையும் எழுதுவோம். எப்படி எழுதுறது அப்படின்னா, பி ல என்னது 2 இருக்கு, அகைன் 2 வந்து ரிப்பீட்டா இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம ஒரு வாட்டி தான் எழுதணும், அப்போ 2 எழுதிட்டோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து என்னது, மறுபடியும் 2 ரிப்பீட்டா இருக்கு, ஸோ அதை எழுத முடியாது. 3 இருக்கு, அப்புறம் 4 இருக்கு. ஓகே, ஸோ 3 and 4. ஓகேங்களா, சரி இப்போ பி ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எழுதிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மேப் பண்ண போறோம். ஸோ 1 maps to 2, கரெக்டா? ஸோ 1 maps to 2. ஓகே, ஸோ 2 maps to 2 and 3 maps to 2. ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய செட் ஆஃப் ஆர்டர் பேர்லேருந்து தான் இந்த ஆரோ டயக்ராம் வரையணும். ஓகேங்களா, சரி 4 maps to 3 and 5 maps to 4. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஆரோ டயக்ராம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேபிள் வரைக்கிறோம். ஸோ டேபிள் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா, சரி 1 2 3 4 and 5. ஓகேங்களா, ஸோ வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1, ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது இஸ் 2. வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1, சாரி 2, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2. ஓகே, வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2 தான். ஓகேங்களா, அதே மாதிரி 4 இருக்கும்போது இட் இஸ் 3, கரெக்டாக? ஸோ அடுத்து 5 இருக்கும்போது இட் இஸ் 4. ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளுடைய டேபிள். ஸோ இது வந்து நம் இது வந்து நம்மளுடைய என்னது, டேபிள் காலம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிராஃப் போகிறோம். ஸோ கிராஃப் வந்து என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ கிராஃப் போகிறோம். ஸோ கிராஃபில் வந்து ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் நம்ம வரைஞ்சிடுவோம். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸை வரைஞ்சிடுவோம், ஆரிஜின் வரைஞ்சிடுவோம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யூனிட்ஸ் டிஃபைன் பண்ணுவோம். யூனிட்ஸ் டிஃபைன் பண்ணிவிட்டு நம்மளுடைய செட் ஆஃப் ஆர்டர் பேரை பிளாட் பண்ணுவோம். ஓகேங்களா, சரி இப்போது யூனிட்ஸை வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ 1 யூனிட்டில் நம்ம எடுப்போம், 2 3 4 5 and 6. ஓகே, ஸோ ஒய் ஆக்சஸும் அதேமாதிரி 1 யூனிட்டில் எடுப்போம், 1 2 3 4 5. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கிவன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும், இட் இஸ் 1, 2. ஓகே, ஸோ 1, 2 வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் 1, 2 இங்கே இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ அடுத்து வந்து 2, 2. ஸோ 2, 2 இங்கே இருக்கும். ஸோ அடுத்து 3, 2 இஸ் ஹியர். ஓகே, ஸோ அடுத்து வந்து என்னது, 4, 3. ஸோ 4, 3 வந்து என்னது இங்கே இருக்கும். ஸோ இட் இஸ் 4, 3 அண்ட் 5, 4 வந்து என்னது சம்திங் இங்கே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் பிளாட் பண்ணோம்னா இப்படி வரும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து நம்மளுடைய கிராஃபு. ஓகே, ஸோ இதை வந்து பிளாட் பண்ணும்போது 1, 2 2, 3 and 4, 3 and 5, 4. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து நம்மளுடைய கிராஃப். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை பை, தேங்க்யூ.